மீனராசி நேயர்களே, நிம்மதியான நிம்மதியாக பல யோசனைகள் யோசிப்போம். இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், அந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி பண்ணணும். விஷயத்தை எடுத்துகிட்டு பின்னாடி பார்த்துக்கலாம். கொஞ்ச நாள் கழித்து இதை செஞ்சுக்கலாம்னு சொல்லும்பொழுது அது மனசில் தோணிடுத்துனா அதே மாதிரி பண்ணுங்க. நல்ல கனவுகள் பலிதத்தை கொடுக்கும். தெய்வ சக்தி உங்களுக்கு பல கோயில்களுக்கு போயிட்டு வரத்துக்குண்டான யோகங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பல நபர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் எடுத்து பண்ணுவேன். யதார்த்த விஷயத்தை பற்றி சிந்திப்பேன். இந்த காரியங்கள் லாபகரமாக மாறுறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. சில இடங்களை வாங்குறதுக்கு முன்னாடி அந்த இடத்த பதிவு பண்ணுறதுக்கு முன்னாடி அதை முழுசாக தெரிஞ்சுவிட்டு பதிவு பண்ணுவோம். ஐயோ, பின்னாருடைய இதில் டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்குது, இவாள் பிரச்சனை கவா பிரச்சனை, மாதிரி பிரச்சனைகளில் போய் மாட்டிக்க வேண்டாம். இல்லை, பிறருக்கு சிபாரிசு கொடுக்கும்போது கவனம் என்பது தேவை. மீனராசி என்பர்களுக்கு எழுத்துப்பூர்வமாக எதனும் பண்ணுறதுக்கு முன்னாடி, வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி அதை யோசித்து வாக்கு கொடுக்கறதுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நன்மையான பலன்கள் கொடுக்கக்கூடிய அற்புத தினம் இன்றைய தினத்தில். மீனராசி என்பர்களுக்குண்டான அதிர்ஷ்ட என் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி எழுதும் அற்புத வழிபாடு.